ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த வீடியோட கண்டினியூட்டி தான். இது ஒருத்தர் ஒருத்தங்களாம் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் போட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது எங்கள் அக்கா பொண்ணு தான் அவள். அதான் இப்போ பர்த்டே கொண்டாடுறாங்கள அந்த குழந்தையுடைய அத்தை, அவள் சின்ன அத்தை அவள். ஆனால் வந்து அவள் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க பாப்பா தான் அந்த இன்னொரு பாப்பா வச்சுருக்கா பாருங்கள், க்யூட்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அவங்க அக்கா அத்தை அம்மா என்னை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நான் அம்மா தான் அவளுக்கு. எங்கள் அக்கா வந்து ட்ரெஸ்ஸுலாம் கொடுத்தாங்க. ஒருத்த ஒருத்தவங்களாம் எல்லாருமே ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுக்காத என்னெல்லாம் எடுத்து எடுக்காத எல்லாம் யூடியூப்னாவே ஓடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஓப்பன் கிச்சன் மாதிரி தான், ரொம்ப பிடிச்சிருந்தது. நீட்டாக வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. இவன் எப்படி சொல்கிறது, எங்கள் அக்கா வீட்டில் அங்கே பார்த்துருப்பீங்கள, அவங்களுக்கு வந்து உள்ளேயே இருக்கும், இவங்களுக்கு வந்து அவுட்டரில் இருக்கிற மாதிரி. இது இந்த அக்கா தான், இந்த அக்கா வீடு தான் இது. இவங்க அப்படியே இவங்களுக்கு நாலு பொண்ணு ஒரு பையன், லாஸ்ட்டு பையன். அவங்க பையனுடைய பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் அவங்க பொண்ணு தான். நாலு பேரும் ஒன்றா காட்ட முடியுமான்னு தெரியல, ஏதாவது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி மருமக இவங்க. ஆனால் எனக்கு பெரியப்பா பொண்ணு. அப்படி எல்லாமே சொந்தத்துக்குள்ளே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான், ஏன்னா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றே கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். நிறைய பெரிய சொந்தம். அப்படி எல்லோரும் ரூமில் உக்காந்துட்டு எப்படி பாருங்கள், ஜாலியாக எங்கள் அண்ணி, அத்தை பொண்ணு, எங்கள் அம்மா, நானும் தான் உட்காந்துருந்தேன். குட்டீஸுங்க, ஏன் பாப்பா, எல்லாம் உட்காந்துட்டு ஜாலியாக அவர் ஒரே சந்தோஷமாக வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் ஒரே குதி குதி குதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஹாப்பி, நல்லாவே கிராண்டாக தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மாமாவுக்கு காலையில் நம்ம தோசை கொடுத்தோம் இல்லைங்களா, ஈவினிங் வந்து நான்வெஜ் எதுவும் செய்யக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த மாமா வந்து நான்வெஜ்னால் அவ்வளோ அழகாக செஞ்சுடுவார். ஏன்னா எப்பயுமே சாப்பாட்டு விஷயத்தில் இந்த மாமாவை அடிச்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி செய்வார். ஒரு ஆடே வாங்கி வச்சுருந்துருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தோசை தண்ணிக்கு வருதுன்னொன்னே அவங்க அப்படியே மஷ்ரூம் பிரியாணி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. க்யூட்டாக இருக்காங்கல்ல பாப்பா, அழகாக எல்லாம் டான்ஸ். அவங்க தாத்தா பாருங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, காமிச்சிட்டு இருந்தாங்க நின்றுட்டு. நல்லா இருந்தது எல்லா ட்ரெஸ்ஸுமே, அழகாக பாப்பா பார்த்தா. அவளும் ஒரு அத்தை தான் இவளுக்கு, ரெண்டாவது அத்தைன்னு நினைக்கிறேன், பெரிய அத்தையுடைய ரெண்டாவது அத்தை இவங்க. எல்லாம் நல்லா காமிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அவளுங்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்றே கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மாமா பொண்ணு, மாமா பையன், அத்தை பையன் அப்படி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அழகாக இருப்பாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பிள்ளைங்களுமே நாலு பேருமே சூப்பராக இருப்பாங்க. அது பாருங்கள் இவங்க, அவங்க வரமாட்டேன்றாங்க, பசிக்க ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் உக்காந்துட்டாங்க. கேக்கு வர லேட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் மெயின். கேக்கு வந்திருந்ததுன்னா எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. கேக்கு வராதால எங்கள் அத்தைங்க, இந்த இவ தான் பெரிய பொண்ணு, அவங்க மாமாவுடைய பெரிய பொண்ணு. ரெண்டாவது காமிச்சோம் இல்லைங்களா, மூணாவது தான் எங்கே இருக்கான்னு தெரில. மூணாவது நம்ம எங்கள் ஊர்லேயே தான், அத்தை பையனே தான் எடுத்து பாருங்கள். கேக் வந்துச்சிங்களா, அதுக்காக தான் வெயிட்டிங். நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு. ஆனால் வந்து எனக்கு என்னவோ இந்த கேக்கில் எப்படி சொல், அந்த வாயெல்லாம் ப்ளூவாகவே இருக்கும். அந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வாயெல்லாம் பாருங்கள், இந்த அந்த மாதிரி கொடுக்கணுமான்ற ஒரு இது. க்ரீமில் அவ்வளோ கெமிக்கல் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுல இப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கக்கூடாதோன்னு நினச்சேன். தெரியல அவங்களுக்கு, மேபி நல்லா இருந்தது. அவங்களே கை தட்டிக்கிறாங்க பாருங்கள், க்யூட்டாக. ட்ரெஸ் பாருங்கள், அழகாக இருந்தது. இவங்க ரெண்டு பேருமே ஐடியில் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி இது இவன், அவங்க அவங்க பக்கத்துலேயே தான் ரிலேஷன் தான், இந்த பாப்பாவும் ரிலேஷன் தான். அது அவங்களே அழகாக க்யூட்டாக கை தட்டி தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. அதனால் அவங்களுக்கே ஒரு இதுவாகிடுச்சு. இது அத்தை, அதான் அந்த பக்கம் நிற்கிறாங்கப்பா, அவங்க தான் அத்தை, அதான் இவங்க அக்கா எனக்கு. எல்லாம் அப்புறம் நின்று கேக்கெலாம் வெட்ட ஆரம்பித்தாங்க. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எதோ சிம்பிளாக, இந்த மாமாவுக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்துனே இருக்கும், எந்த ஃபங்க்ஷனுக்கும் என் வீட்டுக்குன்னா நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நாங்கள் நினச்சதே இல்லை. ஏன்னா அக்கா வீடுன்னும் போது எல்லாமே நம்ம இவ தான் மூணாவது பொண்ணு, எல்லாத்துக்குமே நாங்கள் வந்தாகணுன்ற மாதிரி சூழ்நிலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாமா ஃபங்க்ஷன் வைக்கும்போது சரி யாராவது ஒருத்தர் வந்துடலாம், அப்படி போயிடும். நீங்கள் என் ஃபங்க்ஷனுக்கெலாம் எங்கள் வீட்டுக்கெலாம் எல்லாம் கும்பலாக வருவீங்களா, உங்கள் அத்தை வீட்டுனா உங்கள் அக்காவுக்குனா வருவீங்க அப்படின்னு அந்த ஃபீல் பண்ணினே இருப்பார். இந்த முறை வந்து அந்த ஃபீலிங் இல்லாமல் எல்லோரும் போயிட்டோம். இவர் எங்கள் வீட்டுக்கார தான் வண்டியில் கூட்டம் கூட்டமாக போகிறீங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேக்கெலாம் பசங்க இவங்க எல்லாம் பையனும் நல்லா பொறுமையாக இருப்பான், நல்லா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கேக்கு. அது இதுன்னு ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நினச்சிங்க. பசங்க தான் இங்கே பாருங்கள் என்னென்ன கூத்து நடக்குது அங்கே, எப்படிலாம் மிரட்டி உருட்டி எப்படி பண்ணிகிட்டு இருந்தானுங்க பாருங்கள். எல்லாம் இவன் வந்து மூணாவது பொண்ணுடைய பையன், எங்கள் ஊர்லேயே எங்கள் அத்தை அந்த இந்த கேழ்வரகு தூத்துனாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பேரன் தான் அவன்.
எல்லாம் வாண்டுங்க. அவங்கவுங்களுக்கு ரெண்டு ரெண்டு பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவளுக்கு ரெண்டு பையன், சின்னவளுக்கும் ரெண்டாவது பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன், மூணாவது பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன், நாலாவது பொண்ணுக்கும் அதே மாதிரி தான். மாமா வந்து பையன் இல்லாதால அந்த இப்போ ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு 20-25 வருஷம் டிஃப்ரெண்டில் அவங்க வந்து இந்த பையன் பையனு இப்போ இத்தனை குழந்தைங்க ஏதோ ஜாலியாக. ஆனால் எங்கள் அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லோரும், அவங்களுக்கு மூணு பொண்ணு இவங்களுக்கு நாலு பொண்ணுன்னும் போது அப்படியே வீடே வந்து நிறைஞ்சி இருக்குன்னுவாங்க. இன்னொரு அத்தை எங்கள் அத்தை சொன்னோம் பார்த்தீங்களா, எங்கள் மாமா வந்து இப்போ இறந்துட்டாருன்னு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. யாருமே இல்லை, ஒரே பொண்ணு ஒரே பையன், அவங்க ரொம்ப வருத்தப்படுவார். அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜாலியாக பாருங்கள், இதெல்லாம் ஃபயர்லாம் வருது, அழகாக பண்ணியிருந்தாங்க. அது ஃப்ளவர் மாதிரி வந்து ஏதோ வெட்டினாங்க. இப்போ அந்த பாப்பாவுக்கு பாருங்கள், அவங்க துரு துரு துருன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மா கூட சொன்னால் கூட வீட்டில் அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க குழந்தைச்சி குட்டி குழந்தை இல்லைங்களா, ஒரு வயசு தான் ஆகுது. நல்லா மறு இந்த இன்னொரு இது வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு பாருங்கள் எப்படி. அது மூடக்கூட இல்லை, அது நான் கேக் மேலே யாரும் அடிக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். எடுத்துட்டு பாப்பாவை வெட்ட சொன்னாங்க. வெட்டின உடனே அந்த அம்மா ஒரே எல்லா தலையிலையும் அந்த இது இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு அந்த பாப்பா இருக்கா இல்லைங்களா, அவங்களுடைய தம்பி தான் அவன், சென்னையில் இருக்காங்க அவங்க. இன்னும் ரெண்டு மூணு பசங்க எடுத்து எடுத்து அந்த இதை அடிச்சுட்டே இருந்ததுங்க. நான் திட்டிகிட்டே இருந்தேன், ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை எடுக்கிறதுலே குறியாக இருந்தாங்க. நான் இதை அவங்க வெட்டுறதுலாம் கஷ்டம் அவங்களுக்கு, ஏதோ அவளை பிடிச்சி கையாலே எடுத்தாச்சு. எங்கே பாருங்கள், இதுதான் வாயில் வைக்கும் பாருங்கள், அந்த கலர் வந்து அப்படியே அந்த அவங்க அம்மாவுடைய வாயில் அந்த கலர் இருக்கும். அது மாதிரி ஏன் வைக்கணும் அப்படின்றது தான் அந்த இன்னும் கஷ்டமாக இருந்தது. அது சொல்ல தெரியல, அது அது பாருங்களா பார்த்தீங்களா, வச்சிட்டாளா அது தொடச்ச உடனே அந்த வாயில் அந்த கலர் போகவே இல்லை. எனக்கு ஏன்டா இப்படி பண்ணியிருந்தாங்களேன்னு தோணுச்சு அந்த பாப்பாவுக்கு. ஆனால் நல்லா இருந்தது கேட்கலாம். கொஞ்சம் சாஞ்சி இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லோரும் அங்கே வாசப்பிள்ளைய உட்காந்து பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளான மாதிரி தான் ஆனால் சூப்பராக இருந்தது, மஷ்ரூம் பிரியாணி. அப்புறம் மறுநாள் வாங்க எல்லாரும், நான் வந்து கெடா வெட்டுறா அப்படின்லாம் மாமா சொல்லியிருந்தார். நாங்கள் மாமா சரி பரவாயில்ல வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு இது கேக்லாம் ஐஸ்கிரீம் கேக் மாதிரி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அதுலேயே அப்படியே வச்சுட்டாங்க. சிம்பிளான மெனு ஆனால் சூப்பராக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு எல்லோரும். அப்புறம் நாங்கள் உடனே என் அண்ணா வரல, வீட்டில் இருந்தான் அவனு. அப்புறம் அவனுக்கு தெய்வ பெரியவை ஃப்ரெண்ட்ஸ், இவ தான் பெரியவை. எல்லாத்தையும் கிளம்பிட்டோம். சுட சுட நல்லாவே இருந்தது, தயிர் பச்சடி, கேக்கு, மிச்சரு, மஷ்ரூம் பிரியாணி இவ்வளோ தான் வச்சுருந்தாரு. ஆனால் நல்லாவே இருந்தது, எல்லாமே நல்லாவே சாப்பிட்டாங்க. ஆள் வச்சு தான் செஞ்சுருந்தாங்க. நான் அது ஒரு கிளிப்பு கூட எடுத்திருப்போம் பாருங்கள். அண்ணனுக்கும் கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்க. எடுத்துட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பி, நிறைய கிளிப்புலாம் நான் எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். எடுத்துகிட்டு உடனே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஊருக்கும் மறுநாள் காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ணாலாம் 2 days கழித்து தான் வந்தாங்க. வந்துட்டு இதை பாருங்கள், இந்த கோழி அவங்க கட் பண்ணாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. மறுநாள் காலையில் வந்து என் பாப்பா கோழிலாம் எடுத்துருக்குறா. அந்த வீடியோலாம் அவங்க கோழி கடை வச்சுருக்காங்கன்னு சொன்னல, எங்கள் அத்தை பொண்ணு, அதெல்லாம் அவள் காலையில் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தா ஏதோ கொஞ்சம் நல்லாவே வியாபாரம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அஸ்வதி சிக்கன் சென்டர்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்துட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து அண்ணி வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. மறுநாள் நாங்கள் வர்றதுக்காக காலையில் லேட்டாக தான் கிளம்பினோம். கொஞ்சம் பூ இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பூ ஜாதி முல்லை யாரோ கொடுத்து விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இது எங்கள் ஓரத்தி எங்கள் மூத்தார் வீட்டுக்கு வந்திருந்தா பாப்பா. அது நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே போயிருந்தோம். அப்போ பாப்பா வந்து நாய்க்குட்டியை வச்சு ஒரே கொஞ்சம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி நான் இது கொஞ்சம் இப்போ வளர்ந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருந்தது. எங்கள் ஓரத்தி பொண்ணு அவள் இருக்கா பாருங்க, அவள் எடுத்து எடுத்து அம்மா இது பாருங்க அது பாருங்க காமிச்சிட்டு இருந்தா பாப்பாவுக்கு. என் பொண்ணு நாய்க்குட்டினா பிடிக்காது, ஆனால் இதுனா சைலண்டாக இருக்க தூக்கி வச்சுட்டு கொஞ்சவே ஆரம்பிச்சிச்சு. நல்லாவும் இருந்தது அது, அழகாக இப்போ வளர்ந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.